அனைவருக்கும் வணக்கம். சமாதி யோகம். நிர்விகர்பம் என்பது உன்னதமான ஞானத்தின் நிலை. இந்த நிலையில் எவ்வித விகர்பமும் இல்லை. இதுதான் வாழ்வின் குறிக்கோள். இப்பொழுது எல்லாவித மனோ வியாபாரங்களும் நின்று விடுகின்றன. 10 இந்திரியங்கள் என்னும் இவைகளின் காரியங்களும் பூர்ணமாக நின்று விடுகின்றன. இப்பொழுது சாதகன் ஆத்மாவில் சாந்தி அடைகிறான். அறிகிறவனுக்கும் அறியப்படுகிறவனுக்கும் இடையில் எவ்வித வேற்றுமையும் இல்லை. உலகமும் இரட்டைகளும், அதாவது இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு முதலியன, பூரணமாக மறைந்து விடுகின்றன. இது எவ்விதத்திலும் வர்ணிக்க முடியாத நிலை. இந்த அசைவின்மை ஜடத்தின் நிலை என்று பரிபூரண அறிவின் நிலை. சாதகன் ஆத்ம ஞானம் பரமசாந்தி இன்னதென கூற முடியாத நிறைந்த பேரானந்தம் சந்தோஷம் என்னும் இவைகளை இப்போது அடைய முடியும். இந்நிலையும் விரிக்க முடியாதது. அது சாதகனால் உணர்ந்து அது அனுபவிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அறிகிறவன், அறிவு, அறியப்படும் பொருள் எனும் இந்த மூன்றும் மறைந்து விடுகின்றன. இப்பொழுது மனிதன் பிரம்மமாகி விடுகிறான். இனிமேல் அவன் ஜீவாத்மா வல்லவன், ஜீவாத்மா வல்லன். இந்நிலையே யோககாருட நிலை. எதில் இந்திரியங்களும் மனமும் அமைதியாகவும் புத்தியானது வேலையற்றும் இருக்கின்றதோ அவ்வித துயிலா துயிலை அனுபவிக்க முயலுங்கள். இந்த தூங்கா தூக்கமே மகா நித்திரை அல்லது அபரோக்ஷ ஞான நிலை என்று சொல்லப்படுகிறது. அது ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒன்றாயிருக்கும் பரிபூரண அறிவோடு கூடிய நிலை. இத்தூக்கத்திலிருந்து திரும்பி எழுந்திருப்பது கிடையாது. நாம ரூபங்களின் காட்சியானது முடிவில் மறைந்து விடுகிறது. சமாதி அல்லது அபரோக்ஷ ஞான நிலையில் யோகப்யாசி தானாக பகவானோடு கலந்து விடுகிறான். இந்திரியங்கள், மனம், புத்தி என்னும் இவைகள் வேலை செய்யாமல் அடங்கி கிடக்கின்றன. 6 கடலில் கலந்து விடுவது போல ஜீவாத்மா பரமாத்மாவோடு கலந்து விடுகிறது. எல்லாவித கட்டுப்பாடுகளும் வேற்றுமைகளும் மறைந்து விடுகின்றன. யோகி உயர்ந்த ஞானத்தையும் நிலையான ஆனந்தத்தையும் அடைகிறான். அந்நிலை வர்ணிக்க ஒன்றாகிறது. இந்நிலையே நீயாகவே அடைய வேண்டும். மனத்தின் அலைகளை அடக்கி அதை உறுதியாக நிர்விகர்ப சமாதியில் நிறுத்து. இதற்கு இடைவிடாத தியானத்தை நீண்ட காலம் அபியாசம் செய்வது அவசியம். தொடக்கத்தில் தியானம் செய்வதில் இடையூறுகள் உண்டாக கூடும். ஆனால் அபியாசமானது உன்னை பூரணமாக்கி விடும். பிறகு நீ தியானத்தில் ஆழ்ந்திருக்கலாம். நீ அமைதியுற்ற மனத்தோடு காற்றிலிருந்து ஜுவாலையானது காப்பாற்றப்படுவது போல நீயாகவே சமாதியில் ஆழ்ந்து விடலாம். தியானத்தில் நிச்சயமான ஜெயமடைவதற்கு முன்னே ஆசனங்களின் பெயரில் ஜெயம் பெற வேண்டும். நீ உன்னுடைய ஆசனத்தில் ஒரு கற்பாறையை போல அசைவற்று 2 அல்லது 3 மணி நேரம் உட்கார்ந்திரு. உடலானது அசைவற்றிருந்தால் மனமும் அசைவற்றிருக்கும். சிறிது நேரம் தியானம் செய்துவிட்டு அல்லது மனத்தை ஒருமுகப்படுத்திவிட்டு அதை சமாதி என தப்பாக எண்ணிக்கொள்ளாதே. அற்பமான இவ்வொருமைப்பாட்டினால் உடலறிவினின்றும் சற்று உயர்ந்தபடிக்கு சென்று விட்டால் நீ உடனே சமாதியை அடைந்து விட்டதாக கருதி மகிழாதே. மனத்தை சரீரத்திலிருந்து பிரித்து அதை பரமாத்மாவோடு ஒன்று சேர்த்து விடு. இதற்குத்தான் சமாதி அல்லது அபரோக்ஷன நிலை என்று சொல்லப்படுகிறது. இது ஜனன மரணங்களிலிருந்து விடுதலை அளிக்கும். பக்தி சிரத்தையோடு வெகு காலம் அபியாசம் செய்வதால் சமாதியானது அடையப்படுகிறது. சமாதி என்பது உயர்ந்த லட்சியம். அதை ஒருவன் தியானத்தின் மூலம் அடையலாம். அது ஒரு அற்ப அபியாசத்தின் மூலம் அடையக்கூடிய விஷயம் அன்று. ஒருவன் சமாதியை அடைய விரும்பினால் அவன் கடுமையான பிரம்மச்சரியம், ஆகார நியமம் முதலியவைகளை அனுஷ்டிப்பதோடு பரிசுத்தமான இதயத்தை உடையவனாகவும் இருக்க வேண்டும். இவைகள் இல்லாவிட்டால் அந்நிலையை அடைவது முடியாத காரியம். இவ்வித முன் தகுதிகளை மனத்தில் நன்றாக பதியும்படி வாங்கி கொண்ட பின்பே ஒருவன் சமாதியை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பகவானுடைய பரம பக்தனாக இல்லாத எவனும் சமாதியில் நுழைய முடியாது. இல்லாவிடில் அவனுக்கு ஜட சமாதி தான் கிட்டும். வாசனைகளும் உலகப் பொருட்களிடம் பற்றுதலும் பூரணமாக மறைந்து அவ்வித அசைவற்ற நிலையிலும் இருந்தால் நீ ஒரு ஜீவன் முக்தனாகி விடுகிறாய். நீ உன்னுடைய ஆத்மாவிலேயே வாழ்ந்திருப்பாய். நீ அந்த இரண்டற்ற பரமபதத்தில் இன்புற்றிருப்பாய். உன்னிடத்தில் ஞான திருஷ்டி உண்டாகும். நிர்மலமான ஆகாயத்தில் சூரியன் எவ்விதம் பிரகாசிக்கிறானோ அவ்விதம் ஞானத்தின் ஒளி கலங்கமற்று பிரகாசிக்கும். எவ்வித உலகப் பொருட்களிடத்திலும் உனக்கு பற்றுதல் இராது. நீ துன்பத்திலிருந்தும் மோகத்திலிருந்தும் பூரண விடுதலை அடைந்திருப்பாய். உலகத்தில் உண்மையாக எங்கு பார்த்தாலும் ஆத்மாவே பரவியிருப்பதாக உனக்கு உணர்ச்சி உண்டாகும். நீ பிரம்ம தேஜஸால் தொழித்து கொண்டிருப்பாய். உன்னிடம் சமதிருஷ்டியும் ஏற்றத்தாழ்வற்ற அமைதியுற்ற மனமும் இருக்கும். மனமானது பிரம்மானந்தத்தால் எப்போதும் குளிர்ந்திருப்பதால் இந்திரிய விஷயங்களுக்காக ஆசைப்படுவதிலிருந்து நீ விடுபட்டவனாவாய். நீ திருப்தியடைந்த அமைதியுற்ற மனத்திலிருந்து வழியும் குளிர்ந்த தேவாமிர்தத்தில் தோய்ந்தவனாய் இருப்பாய். சிகித்வஜர் பிரம்ம நிலையில் 2 நாழிகை
அதாவது 48 நிமிடம் வரையில் ஈடுபட்டிருந்தார். அவர் நிர்விகர்ப சமாதியில் ஒரு தூணை போல அசைவற்றவராக இருந்தார். அவருடைய மனைவி சூடாலை என்பவள் அவருடைய குருவாகிய கும்பமுனியின் உருவத்தை தாங்கி ஒரு சிங்கநாதத்தை செய்தாள். அதுவும் கூட அவரை சமாதியிலிருந்து எழுப்ப முடியவில்லை. அவள் அவரை மேலும் கீழும் ஆட்டி அசைத்தாள். அவருடைய சரீரமானது கீழே விழுந்தும் கூட அவரிடத்தில் எவ்வித அற்ப உணர்ச்சியும் கூட காணப்படவில்லை. நீ ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டிருக்கும் போது உன்னுடைய தாதுவானது 30 முறை அடிக்கும்படியான நிலைமைக்கு இறங்கிவிடவே கூடும். பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சுவாசம் நின்றுவிட்டது போல தோற்றலாம். சுவாசமானது மூக்கிலிருந்து வெளியே வராமல் இருக்கலாம். ஹடயோகிகளுடைய ஜடசமாதியில் சுவாசமும் இருதயமும் பூரணமாக நின்றுவிடுகின்றன. சைதன்ய சமாதியினுடைய ஆரம்ப நிலைமைகளில் சுவாச கோசங்களும் இருதயமும் மிக மிக மெதுவாக வேலை செய்கின்றன. முதிர்ச்சியடைந்த சாதுக்கள் சீக்கிரமாக சமாதியில் நுழைய விரும்பினால் அவர்கள் எல்லா வேலைகளையும் மத சம்பந்தமான புத்தகங்களை படிப்பதையும் நிறுத்திவிட வேண்டும். அவர்கள் மௌனமாக இருந்து கொண்டு கங்கை, யமுனை, நர்மதை முதலிய நதிக்கரைகளில் உள்ள ஏகாந்தமான இடத்தில் வசிக்க வேண்டும். அவர்கள் ஒன்றரை சேர் பாலையோ அல்லது பாலையும் பழங்களையுமோ உண்டு பருகி வாழ வேண்டும். அவர்கள் பக்தி சிரத்தையோடு சாதனத்தில் தீவிரமாக இறங்கிவிட வேண்டும். அவர்கள் நாள் ஒன்றுக்கு 2 அல்லது 3 மணிகளே தூங்க வேண்டும். அவர்கள் சாதனத்தை நவம்பர் மாதம் முதலில் தொடங்க வேண்டும். தியானத்தில் உண்மையான சாந்தி இருக்கிறது. இவ்வித ஓய்வானது தூக்கத்தால் ஏற்படும் ஓய்வை காட்டிலும் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. ஒழுங்காக தியானம் செய்கிற ஒரு மனிதனுக்கு 1 மணி அல்லது 1/2 மணி ஆழ்ந்த தூக்கம் கூட போதுமானது. யோகிகளில் 4 வகுப்பினர் இருக்கின்றனர். அதாவது முதலாவது பிரதம கல்பிகன். அவன் இப்பொழுதுதான் சாதனத்திற்கு ஆரம்பித்த புதிய சீடன். அவனுக்கு இப்பொழுதுதான் ஞானம் தோன்றிக் கொண்டிருக்கிறது. அவன் இன்னும் எவ்வித சித்தியையும் அடையவில்லை. அவன் சவிதர்க்க சமாதியாக அபியாசம் செய்து கொண்டிருக்கிறான். இரண்டாவது மதுபூமிகன். இவன் நிர்விதர்க்க சமாதியை அடைந்திருக்கிறான். இவனுக்கு ருதாம்பரம் பிரஜை அல்லது சகஜ ஞானம் அல்லது இயற்கை அறிவு உண்டாகி இருக்கிறது. தேன் எவ்விதம் இனிமையை தருகிறதோ அதுபோல ஞானத்தை இது தருவதால் இந்நிலைமைக்கு மதுமதி என்ற வேறொரு பெயரும் உண்டு. மூன்றாவது பிரஜ்ஞயோதிஸ். இவன் இந்திரியங்களையும் பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆள்கின்றவன். இந்த யோகி தேவர்களாலும் தேவ மகளிர்களாலும் கூட தூண்டப்பட்டும் அசைக்க முடியாதவன். இவன் மது பிரதீகம் அல்ல என்னும் நிலையை அடைந்திருக்கிறான். நான்காவது அதிக்ராந்த பாணனியன். இந்த யோகி பூமிகைகளை அடைந்திருக்கிறான். அதாவது விசோகம், சம்சார சேசம் என்னும் நிலைகள். இவன் கைவல்யம் அல்லது பூரண விடுதலையை அடைந்து விட்டான். ஒரு ராஜயோகி சமயம் இல்லாமல் பிரதிபை சுத்தியால் உண்டான சகஜ ஞானம் அல்லது இயற்கை அறிவினால் மாத்திரம் எல்லா சித்திகளையும் அடையக்கூடும். புரிசனையும் பிரகிருதியையும் ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் என்னும் மூன்றின் வாயிலாக பகுத்தறியும் பூர்ணமான நுண்ணறிவிலிருந்து விவேக்கியாதி உண்டாகிறது. அதன் விளைவுதான் பிரசஞானம் என்னும் உயர்ந்த அறிவு. சித்திகள் ஞானத்தை அடைவதற்கு அல்லது ஆத்ம சாட்சாரத்திற்கு நிச்சயமான இடையூறுகளாக இருக்கின்றன. அவைகள் லட்சியத்தை அடைய சென்று கொண்டிருக்கும் மாணவனை வழிமறிக்கின்றன. அவைகள் முழு பற்றுதலின்மையை உண்டாக்குவதில்லை. ஆதலால்தான் ராஜயோகம் என்னும் நூலை இயற்றிய பதஞ்சலி மகரிஷி ஒரு யோக மாணவன் சித்திகளை அடைய வேண்டும் என்னும் ஆசையை கொன்றுவிட வேண்டும் என்று அடிக்கடி எச்சரிக்கிறார். அவன் சித்திகளை நோக்கி ஓடுவான் ஆகில் மாய வலையில் சிக்கிக்கொள்ளுவான். அவ்வளையிலிருந்து மறுபடியும் விடுபட்டு வருவது முடியாத காரியமாகிவிடும். அவன் சக்திகளை கெட்ட காரியங்களில் பிரயோகம் செய்து நிவிற்த்தி இல்லாத வீழ்ச்சியை அடைவான். மனம் பூரணமாக பரிசுத்தம் அடைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சரீரம் என்னும் யந்திரமானது தெய்வீக ஞானத்தை அடைவதற்கு தகுதியுள்ளதாக இருக்கும். அது திடீரென்று உண்டானதும் ஞானத்தின் விரிவு அல்லது சமஷ்டி திருஷ்டி என்னும் மனத்தை விட மேம்பட்டதும் வாழ்வை பரிபூரணமாக ஒரே அடியில் மாற்றக்கூடியதுமான உத்கிருஷ்ட அனுபவத்தின் வேகத்தை தாங்குவதற்கு போதுமான பலம் பொருந்தியதாக இருக்க வேண்டும். இந்த புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். இதுபோல பொக்கிசமான 1000கணக்கான நூல்களை PDF வடிவில் இலவசமாக தரவிறக்கம் செய்யவும், புத்தகங்களை ஆடியோ வடிவில் இடைவெளியின்றி முழுமையாக கேட்கவும் tamilnoolagam.com-இல் இன்றே இணைந்திடுங்கள். அரிய தகவல்களை எளிமையாக தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் tamilnoolagam.com.